ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஹிட் சேனல். இன்றைக்கி மீன் பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரேபியன் கிரில்டு ஃபிஷ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேயை ரெடி பண்ணி வச்சிடலாம். கிரில் பண்ணுறதுக்கு ஓவன் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சிட்டோன்னா கிரில் ஆனதுக்கப்புறம் மீனோட சண்டை போட்டுட்ருக்க வேண்டியதில்லை, ஈஸியாக அழகாக எடுக்க வந்துடும். அதுக்கு தான் இப்போ மீனை ரெடி பண்ணிடலாமா? இது சீபாஸ் ஃபிஷ். இது கிரில்டு ஃபிஷ் செய்கிறதுக்காகவே உள்ள மீன்களில் இதுவும் ஒன்று. இதுக்கு தமிழில் என்ன பேர்னு தெரியலையே எனக்கு. நம்ம ஊரில் எப்படி சொல்வோம், இது கிடைக்குமா என்னான்றும் தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மேபி கொடுவா ஃபேமிலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுவா மீனுக்கு சிலாம்பு பெருசு பெருசாக இருக்கும்ல, இதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த ஃபிஷ் இங்கே குவைத்தில் எப்போவுமே கிடைக்கும், துருக்கிலேருந்து வருது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் அதுக்கு தகுந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பாறை கொடுவா மீன்லேயும் இந்த ரெசிபி செய்யலாம். மெயினாக நிறைய முள் இல்லாத அதிக ஃப்ளஷ் இருக்க மீனாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு மீன் அரை கிலோ முக்கால் கிலோக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்து வாங்கினோன்னா சாப்பிடும்போது சாஃப்டாகவும் மசாலாலாம் நல்லா பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் மீனை நல்லா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இப்படி வேணானா நீங்கள் அந்த சைடில் கழுத்தில் ஓப்பன் பண்ணுவோம்ல, அப்படி மட்டும் கூட வச்சுக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி கீறி விட்டுருங்க, உள்ளே வெளியில் எல்லா பக்கமும். நெக்ஸ்ட்டு மீனுக்கு மேக்கப்போட மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் இந்த எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அரேபியன் ஸ்பைஸ் பவுடரும் போட்டால் மட்டும்தான் இதே டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்போவுமே மீன் பொரிக்கிற மாதிரி தான் இதுவும் அமையும். இந்தியன் ஃபிஷ் ஃப்ரையாக தான் இருக்கும் அது, அரேபியன் கிரில்டு ஃபிஷ்ஷாக இருக்காது. அந்த ஸ்பைஸ் பவுடர் என்கிட்ட இல்லையேன்னு ஃபீல் பண்ண வேணாம், அதையும் நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். கரம் மசாலா மாதிரி தான் அதுவும். இந்த வீடியோவே லென்த்தியாக இருக்கிறதால என்னால் அதை காட்ட முடியலை. இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அது அப்படியே இந்த மீனில் உள்ளே வெளியே எல்லா பக்கமும் நல்லா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடித்து விட்டுற வேண்டியது அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்ல, அங்கேயும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிடுறேன்.
இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ண வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா செட் ஆகட்டும் மீனில். எப்போவும் நான்வெஜ்ஜுக்கு இப்படி தானே வைப்போம், அதே மாதிரி தான். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை, வெளியிலேயும் வச்சுக்கலாம். 30 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த மீனை அப்படியே இதே ட்ரேல வச்சும் க்ரில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த க்ரில்லர்லையும் மாற்றி வைக்கலாம். எனக்கு என்னவோ இந்த க்ரில்லரில் பண்ணும்போது மீனில் உள்ள கொழுப்பெல்லாம் வந்து இந்த கேப் வழியாக வடிஞ்சிடுறதால மீன் என்னவோ ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் இப்போ இதை யூஸ் பண்ணலை, நான் இந்த ட்ரேலையே அப்படியே வச்சிடுறேன் ப்ரீஹீட்டட் ஓவனில். அதே மாதிரி மீனை இப்போவே மடக்கி மூடி வச்சும் க்ரில் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது உள்ளர அப்படியே மசாலா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை இப்படியே வச்சு க்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வைக்க இருக்கேன். இந்த 10 மினிட்ஸ் கேப்பில் அந்த மீனில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய், லெமன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணானா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது அப்படியே இந்த மிச்சம் இருக்க மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மீனில் வெங்காயம் லெமன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதோட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் அங்கங்கே கொஞ்சம் ஊற்றிட்டு பார்த்து மெதுவாக அந்த மீனை மடக்கி மூடி வச்சிடலாம். ஓகே, சூப்பராக மீனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஓவனில் க்ரில் பண்ண வேண்டியது தான். க்ரில்டு ஃபிஷ் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லைன்னா நோ வரிஸ், ஃப்ரை பேன் இல்லைன்னா தவாவில் 1 or 2 tablespoons ஆலிவ் ஆயில் விட்டு மீனை இப்படியும் அப்படியும் திருப்பி போட்டோன்னா இதே மாதிரி வந்துடும். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அரேபியன் கிரில்டு ஃபிஷ், இல்லைனா ஸ்டஃப்டு ஃபிஷ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.